அது சாருடைய துணைவு படத்தின் வெற்றிக்கு அப்புறம் மிக கர்வத்திரன படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கிறந்த நிலையில இந்த நிலையில அவருடைய கதை மேல சற்று பிடித்தமில்லாததால தயாரிப்பாளர் மற்றும் அதிர்சன் அவருக்கு பதிலாக மகள் திருமேனியை தேர்வு செய்து AK62 படத்துடைய இயக்குனரை மகள் திருமேனியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. இதனால அதிர்சனுடைய ரசிகர் பல பேருமே விக்னேஷ் சிவனை ட்ரோலும் செஞ்சாங்க. இதை முறியடிக்கும் வகையில விக்னேஷ் சிவன் அதிர்சனுடைய ரசிகர்களுக்கு பதிலும் கொடுத்திருக்காரு. அதாவது நானும் அதிர்சனுடைய தீவிர ரசிகன் தான், அதனால எனக்கு வாய்ப்பு கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனா என்னால அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் என் கையை விட்டு அந்த வாய்ப்பும் போயிடுச்சு. ஆனாலுமே இதற்கு நான் வருத்தப்படல. காரணம் AK62 படம் தான் தற்போது மிக சிறந்த இயக்குனர் மற்றும் எனக்கு பிடித்த இயக்குனர் மகத்திர மேனியிடம் போயிருக்கு அப்படின்னு மகிழ்ச்சியோட பேசியிருக்காரு. அத்துடன் அவர் எனக்கு முன்பே சினிமாவில இயக்குனராக இருக்காரு. பொதுவாகவே அவருடைய படங்களுடைய கதைகள் அனைத்துமே தத்ரூபமாக இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது நான் அவருக்கு பிறகுதான் சினிமாவிற்குள்ள நுழைஞ்சேன். ஆனா கொஞ்சம் அவரை விட முன்னுக்கு வந்துட்டேன். அதனால அவர் தற்போது AK62 படத்தின் மூலம் பெற்ற இயக்குனராக முன்னாடி வருவாரு அப்படின்னுமே பேசியிருக்காரு. இதனால நான் கொஞ்சம் பின்னுக்கு போய்விடுவேன், அவ்வளவுதான். ஆனாலுமே இது சினிமாவில இந்த மாதிரி நடப்பது சகஜம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால எனக்கு துளியும் கூட வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மகத்திரமேனிய புகழ்ந்துமே தள்ளியிருக்காரு. ஆனா இந்த வாய்ப்பு என்னிடமிருந்து இப்போது போனாலுமே மறுபடியும் என்னிடம் திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த படத்தை அதிர்சனுடைய ரசிகராக நம் அனைவரும் கொண்டாடத்தான் போகிறோம் அப்படின்னு அழகாக பேசியிருக்காரு. அத்துடன் அதிர்சனுடைய துணைவு படத்தை போலவே AK62 படம் அவருக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு விக்னேஷ் சிவனுடைய வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காரு. ஆனாலுமே இவர் சொல்வதை பார்த்தா, அதாவது திரும்ப மறுபடியும் எங்கிட்ட வரும் அப்படின்னு நினைச்சு சொல்றாரா அப்படின்னு தெரியல. அவர் சொல்வதற்கு என்ன மாதிரி இப்போது வரை AK62 படம் ஆரம்பிக்கப்படாமலும் இருக்கு. ஒருவேளை மறுபடியுமே விட்டு இடத்திற்கே வராங்களா, அதாவது விக்னேஷ் சிவனிடமே போக போகிறாங்களா, அதைத்தான் இப்படி மறைமுகமாக சொல்றாரா, என்ன நடக்க போகுது அப்படின்னு ரசிகர்கள் பலவித கோணங்களில் யோசிச்சுட்டும் இருக்காங்க. இது போன்ற அஜித்சர் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.